இந்த வீடியோ யார் யாருக்கலான்னா, உங்க கையில ஒரு நல்ல மினிமம் பட்ஜெட் இருக்கு, ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்க, ஆனா டைம் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் கேஸ்ல வந்துட்டு கட்டி வாங்கிக்க முடியும். எல்லாமே பிராண்டட், அதாவது உதாரணத்துக்கு சிமெண்டா இருக்கட்டும், டைல்ஸா இருக்கட்டும், இல்ல வயரிங் கிட்டா இருக்கட்டும், இல்ல சைடுல இருக்கிற இந்த கம்பியா இருக்கட்டும், எல்லாமே பிராண்டட் தான். அதே மாதிரி ஹால்ல ரெண்டு ஃபேன் மாட்டிருக்காங்க, ரெண்டு டியூப்லைட் மாட்டிருக்காங்க, எல்லாமே பிராண்டட் தாங்க. வணக்கங்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி, நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு வீட்ல தாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு 2BHK ஹவுஸ்ங்க. இந்த வீடை வந்து யார் கட்டியிருக்கானா, பாரத் பில்டர்ஸ் அப்படின்றவங்க தான் கட்டியிருக்காங்க. இந்த பாரத் பில்டர்ஸ் வந்து யாருன்னா, இவங்க 1952 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 100 ப்ராஜெக்டுக்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையும் எக்ஸ்பீரியன்ஸும் கொண்ட இவங்க தான் இந்த வீட்டை வந்து அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய யூனிக்கான விஷயம் என்னென்னா, இவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மொத்த மெட்டீரியலுமே எதுவுமே நான் பிராண்டட் ஐட்டம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பிராண்டட், அதாவது உதாரணத்துக்கு சிமெண்டாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வயரிங் கிட்டாக இருக்கட்டும், இல்லை சைடில் இருக்கிற இந்த கம்பியாக இருக்கட்டும், ஏ டு ஜெட் எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து கட்டினீங்கன்னா எப்படி கட்டுவீங்களோ அதை விட பெட்டராகவே கட்டியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் தான். அது என்னென்ன பிராண்டட்ன்றதுலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ யாருக்குன்னா, நீங்கள் கையில் பட்ஜெட் இருக்கு ஆனா எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே, நான் டைரக்டா போய் கட்டி வச்சிருக்கிற வீட்டை வந்து நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இல்லையா, அவங்க எல்லா விதத்துக்குமே இந்த வீடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த வீடு எங்கே இருக்குது, இதோட பட்ஜெட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க, இந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். ஹாங்காஸ், ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தோம்னா ஆம்பூரில் இருக்கக்கூடிய பாங்கி ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்டான ஏரியாவில் தாங்க இருக்குது. இந்த பாங்கி ஷாப் ஏரியா எங்கே இருக்குன்னா, ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அது மட்டும் இல்லாமல் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அவ்வளவு மெயினான இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த வீடு நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 2BHK வீடு. இந்த வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தாங்க. இந்த இபி மீட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் லெக்ரான் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு செம்ம பிராண்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரொம்பவே சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு வெல் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம தண்ணியை கிட்டத்தட்ட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம உள்ளே போகும்போது டைரெக்டாக ஹால் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நீங்களே பாருங்களேன் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ ஜிஎம் அப்படின்ற பிராண்ட் கொடுத்துருக்காங்க, வெனஸ்டா, ஆண்டவர், லக்ஷ்மி, செட்டிநாடு சிமெண்ட், ஃபினோலெக்ஸ், ஆர்பிட், க்ரோம்டன், வாட்டர் டெக், லெக்ராண்ட், அனுஜ் டைல்ஸ், கஜாரியா டைல்ஸ், ஆசியன் பெயிண்ட். ஸோ இது போல் எல்லாமே பிராண்டட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பி பார்த்தோம்னாலும் பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ என்னென்ன பிராண்டில் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வீட்டை ஓப்பன் பண்ண உடனேவும் முன்னாடி பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹால் பார்த்தோம்னா 20x10 கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த ஹால் ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த ஹால்லேருந்து நம்ம 2 ரூமுக்கு போய்க்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரூமே ஆப்போசிட்டில் கூட இருக்குது. அதே மாதிரி ஹாலில் 2 ஃபேன் மாட்டிருக்காங்க, 2 டியூப்லைட் மாட்டிருக்காங்க, எல்லாமே பிராண்டட் தாங்க. ஸோ இந்த ஹால்லேருந்தேவும் ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து சன்லைட் டைரெக்டாக உள்ளே வர மாதிரி ஒரு எலவேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு மேலே பார்த்தோம்னா கிரில் போட்டு ஒரு கிளாஸ், டெஃபிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஹாலில் மட்டும் இல்லை, ரூம் எல்லாமே யூஸ் பண்ண சுவிட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎம் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட இருக்கிறவங்க ஸோ இந்த ரூமில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதே மாதிரி இந்த ரூமில் ஒரு பாத்ரூமும் இருக்குது. ஆக்சுவலி இது பாத்ரூம் வித்து டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே ஒரு பிராண்டட் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவ்வோ ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டேப் கொடுத்துருக்காங்க, கோல்டு, ஹாட்டு அண்ட் நார்மல். ஸோ 3 டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா பெரியவேர் சொல்லக்கூடிய பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான பிராண்ட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்ரூமில் நம்ம ஹேங்கருமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபிட்டிங்குமே பண்ண தேவையில்லை. முதலே சொன்ன மாதிரி தான் இந்த பெட்ரூமில் ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம்.
ஓகே. அடுத்து இந்த ஹாலில் இருந்து இன்னொரு ரூமுக்கு இல்லையா, ஸோ அந்த ரூமும் பார்த்தோம் அப்படின்னா 8x12 தாங்க. ஸோ இதுவுமே ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய விண்டோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த விண்டோ டைரெக்டாக வெளியே கனெக்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலி இந்த ரூம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயவும் டாய்லெட் வித்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு ஸ்லாப்பும் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் பார்த்தோம்னா ஹாலிலிருந்து நம்ம கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பிராண்டட் தாங்க, இந்த டைல்ஸ் உட்பட எல்லாமே பிராண்டட் தான். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெசன் பார்த்தீங்க அப்படின்னாலும் பிராண்டட் தான். ஸோ இந்த கிச்சன் பார்த்தோம்னா 70 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டலாக. ஸோ இது பார்த்தோம்னா 10x7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிராண்டட் தான். ஸோ இந்த டைட்ஸ் உட்பட எல்லாமே பிராண்டட் தான். ஸோ இங்கேயே இவங்க வெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவி வைக்கிற முடியும். ஆக்சுவலி இங்கே நம்ம போர் போட தேவை இல்லை, ஏன்னா இங்கே ஆல்ரெடி தண்ணி வருது. இங்கே வந்து வெல் இருக்குது, பக்கத்தில் கிணறு இருக்குது. ஸோ கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போர் போட வேண்டிய இங்கே தேவை கிடையாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. கீழே சிலிண்டர் வைக்கிறதுக்குமே இடம் தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த கிச்சன்ல இருந்து நீங்க டாய்லெட்டும் போய்க்கிற முடியும், அந்த மாதிரி பக்கத்தில் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த வீட்டோட பட்ஜெட், ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட்டை பொறுத்தவரை பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 35-36 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. பட் இவங்க வெறும் 33 லட்சம் ரூபா தான் சொல்றாங்க, அதுவும் 2BHK வீடு. அதுவும் இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஊருக்குள்ள இருக்குது, மெயினான இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வீட்டை 33 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இன்னுமே அவங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை நேரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டோட பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் போட்டு பாருங்கள், நேர்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடியாத அளவுக்கு டைம் இல்லை, கட்டின வீடு நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ யார் யாருக்கலான்னா உங்கள் கையில் ஒரு நல்ல மினிமம் பட்ஜெட் இருக்குது, ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்க ஆனால் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் அப்படியே சிங்கிள் கேஸில் வந்துட்டு கட்டி வாங்கிக்கிற முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு, இந்த வீடியோ பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடு எங்கே இருக்கோ அதோடைய எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வீட்டுக்கே வந்துடலாம். வீட்டை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதுக்கு மேலே வீடு பிடிச்சி போச்சுன்னா அவங்ககிட்ட மற்ற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது என்னடா இன்னும் ப்ரைஸ் சொல்லாமல் இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், பாரத் பில்டர்ஸில் வந்துட்டு இந்த 2BHK ஹவுஸை வந்துட்டு 33 லேக்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 33 லட்சம் இதிலிருந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா வர்றப்போ கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கீழ் தெரிய நம்பருக்கு சரிங்களா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. யாராவது வீடு வாங்கணும் அதுவும் இந்த ஆம்பூர் ஏரியாவில் இந்த சர்க்கிளில் வந்து வாங்கணுன்ற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நானும் உங்கள் ரஹீம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.